அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அனுப்புவதாக கூறப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் USS அப்ராஹாம் லிங்கன் இன்னமும் அது செல்ல வேண்டிய பாரசீக வளைகுடா கடல் பகுதிக்கு செல்லவில்லை. செங்கடலிலிருந்து மெதுவாக நகர்ந்து ஏடன் வளைகுடாவை கடந்து அரபு கடல் பகுதிக்கு இப்போதுதான் வந்துள்ளது. கப்பல் வளமையான வேகத்தில் செல்லாமல் தாமதிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் இந்த கப்பல் மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பப்படும் என்று அறிவித்த உடனே கப்பல் புறப்பட்டிருந்தால் இப்போது பாரசீக வளைகுடா பகுதிக்கு வந்திருக்க வேண்டும். பஹ்ரைனிலிருந்து இயங்கும் அமெரிக்க கடற்படையின் ஃபிஃப்த் ஃபிளீட் தலைமையகத்தின் உத்தரவிலேயே இந்த கப்பல் நகர வேண்டும். ஃபிஃப்த் ஃபிளீட் தலைமையகம் உத்தரவிட்டால் இந்த கப்பல் அரபு கடலை கடந்து இரான் கரையுடன் உள்ள குறுகலான கடல் பாதையை கடந்துதான் பாரசீக வளைகுடாவில் கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதென்றால் இரான் கடலுக்கு அருகே உள்ள குறுகலான கடல் பாதையில் செல்லும் போதுதான் தாக்கப்படலாம். பஹ்ரைனிலிருந்து இயங்கும் அமெரிக்க கடற்படையின் ஃபிஃப்த் ஃபிளீட் தலைமையகத்தின் தளபதி வைஸ் அட்மிரல் ஜிம் மலாய் இந்த கப்பல் எப்போது வந்து சேரும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் எமக்கு எப்போது கப்பல் இங்கு வந்து சேர வேண்டுமோ அப்போது கப்பலை இங்கு தெரிவிக்க எம்மால் முடியும் என்று கூறியிருக்கிறார். இந்த கப்பலுக்கு எந்த ஒரு கடற்பாதையிலும் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை எமக்குண்டு என்றும் தெரிவித்தார் வைஸ் அட்மிரல் ஜிம் மலாய். ஐக்கிய அரபு அமீரக கடற்பகுதியில் 4 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அந்த கடற்பகுதியில் கப்பல்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. அந்த பகுதி ஊடாகத்தான் விமானம் தாங்கி கப்பல் USS அப்ராஹாம் லிங்கன் செல்ல வேண்டியிருக்கும். இதற்கிடையே மற்றொரு உளவு தகவலும் உள்ளது. அதன்படி இராணிய கடற்படை நடுத்தர அளவுள்ள படகுகளில் ஏதோ ஒரு வகை ஏவுகணைகளை ஏற்றுகிறது என்றும் அந்த ஏவுகணைகள் சிறிய அளவிலான கப்பல் ஒன்றில் வைத்து இயக்கப்படக்கூடியவை என்றும் தெரிய வருகிறது. ஆனால் ஏற்றப்படும் ஏவுகணைகள் என்ன ரக ஏவுகணைகள் என்பது தெரியவில்லை. இரானால் அமெரிக்க இலக்குகளுக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்ற உளவு தகவலை மறுத்துள்ள இரான் அது போலி உளவு தகவல் என்று கூறியுள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த வைஸ் அட்மிரல் ஜிம் மலாய் அச்சுறுத்தல் இருப்பது நிஜம், நாமே அதை பார்த்தோம் என்றவர் மற்றொரு வாக்கியத்தையும் அத்துடன் கூறினார். அதுதான் முக்கிய வாக்கியம். இட் மைட் பி அ நியூ ஃபீல்டிங் ஆஃப் டெக்னாலஜி பை இரான். இவர் இரானின் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை பற்றி பேசுகிறார், அதுதான் அச்சுறுத்தல் என்கிறார். இவர் குறிப்பிடும் புதிய தொழில்நுட்பம் என்ற சொற்பதமும் இரானிய கடற்படை நடுத்தர அளவுள்ள படகுகளில் ஏற்றும் அடையாளம் காணப்படாத ஏவுகணைகளும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தி வருகின்றனவே, ஒருவேளை இரண்டும் ஒன்றுதானோ?